Hi friends, welcome to my channel. அனைவருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸான வெள்ளரிப்பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இதில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ விட்டமின் ஏ, பி, பொட்டாசியம், புரதம், கொழுப்பு இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த வெள்ளரிப்பழ ஜூஸில். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு வெள்ளரிப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் சுகர், ஒரு கிளாஸ் பால். இப்போது இந்த வெள்ளரிப்பழத்தில் பாதி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை ஃப்ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை தோல் சீவிடுங்க. மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சீவிட்டு உள்ளே உள்ள விதையும் எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் அரைக்க போகிறோம். இப்போ இந்த வெள்ளரிப்பழம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்பவே நீர் சத்து ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம சர்க்கரையும் பாலும் சேர்த்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால உடம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இதோட விதைகளை எடுத்து நம்ம அரைச்சி அடி வயிற்றில் பூசிக்கிட்டோம் அப்படின்னா நீர் கடுப்பு வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு வந்து இந்த வெள்ளரி ஜூஸோட கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா வெள்ளரி பழங்களையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு வெள்ளரி பழம், சுகர், பால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இது கூட ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரி பழத்தை வந்து பியூட்டி பார்லரில் கூட பியூட்டி ப்ராடக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெள்ளரி பழத்தை ரவுண்டாக கட் பண்ணி முகத்தில் வச்சோம் அப்படின்னா முகம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்து இந்த வெள்ளரி பழத்தை கட் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முகத்தில் உள்ள கருமை நீங்கி ரொம்பவே சருமம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இருக்கிற சம்மருக்கு ஸோ இந்த வெள்ளரி ஜூஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்திங்க உடம்புக்கு. ஸோ உடம்பை வந்து ரொம்பவே கூலிங்காக வச்சுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜூஸ் தான் இது. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வெள்ளரிப்பழ ஜூஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.